இஸ்லாம் சிறுபான்மை மக்கள் நலக்குழு, சிறுபான்மை முஸ்லீம் மக்கள். எப்படி தமிழ்நாடு மாவட்ட நிர்வாகிகள் நேற்று எங்கள் பொதுச் செயலாளர் இந்த ஆள் தான் 9ஆம் தேதி சென்னையில் மாநில மாநாடு நடத்தணும். 100 தான் மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் வந்து ராமகிருஷ்ணன். அவங்க நேற்று எங்கள் மாநில செயலாளர் ஒருத்தர் இருக்கார் செந்தில்குமார்னு, விவசாய சங்கத்தோட பொறுப்பாளர். அவர்கிட்ட நேற்று இவ்வளோ ஒரு தகவல் வந்திருக்கு, ஏராம்பட்டத்திலேருந்து ஒரு கல்வி நிறுவனத்தை இது மாதிரி இடிக்கிற மாதிரி வந்திருக்கு, என்னென்னு பொசிஷன் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாடு சிறுபான்மை மக்களால் குழுங்கிறது அது வேறு. 2014 இருந்து உருவாக்கப்பட்டது, 1717 உருவாக்கப்பட்டது. 3 மாநாடு முடிஞ்சு 4வது மாநாடு இப்போ தான் முடித்தோம். யூசுப் தாரிகாமி தான் சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தார். அப்படி சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காகவும் பாதுகாப்பாகவும் பெரும்பகுதியினா இருக்கக்கூடிய இந்துக்கள் மக்களையும் அரவணைத்து இந்த சிறுபான்மை மக்கள் நல குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எல்லா பிரச்சனைகளிலுமே தலையிட்டு இருக்கு. அந்த ஐக்கிய ஒற்றுமையோடு இருக்கணும், மதச்சார்பின்மை, மக்கள் ஒற்றுமை, மனிதநேயம், இதுதான் தமிழ்நாடு சிறுபான்மை மக்களுடைய குறிக்கோள். இந்த அடிப்படையில் செயல்பட்டுக்கூடிய அமைப்புடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கோம். இவங்க மாவட்ட துணைத்தலைவர் ஜாகிர் ஹுசேன், இவங்க மாவட்ட தலைவர் காதர் ஹுசேன், நான் மாவட்ட செயலாளர் குருசாமி. எங்களோட பயணிக்கிறவங்க சிறுபான்மை மக்களுக்குள்ள பயணிக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், பொதுச் செயலாளர் கூப்பிட்டு சொல்ற முன்னாடியே நம்ம சொல்லி ஒரு தடவை நம்ம அதரா மட்டும் போகணும் அப்படின்னு அந்த மாநில மாநாடுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி சூழ்நிலை இருந்துச்சு. தான் இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெறுப்பு அரசியல் இந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 2014 இருந்து மிக மோசமாக வந்து இஸ்லாமிய மக்களை பற்றியான வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டு பண்ணுது. அதுக்கு எதிராக போராடுவது மக்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறது. இதுதான் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறவர் ஐயோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இவர் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறார். எல்லாமே உள்ளடக்கி போனாதான் சரியா இருக்கும். எங்களுக்கு சில விபரங்கள் வேணும், நாங்கள் உங்கள்ட்ட வாங்கிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க என்ன செய்ய சொன்னா முறைப்படாதான் சொல்லிட்டோம். ஜிபி பெட்டிஷன் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நோட்டீஸ் போட்டாங்க, மறுபடியும் நோட்டீஸ் போட்டாங்க. அரசு அதிகாரிகளை யாரும் சந்திக்கணுமோ எல்லாரையும் சொல்லுவோம். இவங்க வந்து ஃபஸ்ட் பாஸ் வர்றாங்க, எனக்கு அத்துமீறி நம்ம வெளியாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தாசில்தாரை பார்த்தோம், ஆடியோவை பார்த்தோம், கலெக்டர் வந்து எங்களை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸ்டே வச்சுருக்கீங்களா பேசுங்க, இல்லைன்னு போகணும். ஸ்டே வச்சுருக்கீங்களா ஏதோ சார், இல்லை சார் அவங்க இபி போட்டு ஸ்டே இருக்காங்கள்ட்ட, ஸ்டே இல்லாமல் நீங்கள் பேசுங்க நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டோம், அப்படியே வந்து அன்னைக்கு இரவு வந்து ஆடி ஓட பேசணும். அதாவது நாளைக்கு காலைல வரப்போனாலும் தகவல் இருந்தாங்க, இரவு ஆடி ஓட பேசணும், நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டார். தாசில்தார் இருந்தார், அந்த தாசில்தார் என்ன செஞ்சாங்க சொன்னால் அவர் சொல்கிறார் இபி இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னா அவருக்கு லீவ் கொடுத்தாங்க. இப்போ பொறுப்பு இவங்களை போட்டு தான் அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. முறை தவறி வேலை செஞ்சாங்க பாருங்க. அதாவது அவங்க வந்தாங்க சீல் வச்சாங்க, ஏன் போர்டு உடைக்கணும், அவங்க நோக்கம் என்ன, போர்டு உடைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு போர்டை கொடுத்து போட்டோம், முனிசிபாலிட்டி வண்டியில் குப்பை வண்டியில் போட்டு கொடுக்குறோம். ஸ்வீப்பரை கொண்டு வந்து சீல் வைக்கிறாங்க,
மகளிர் சுய உதவி குழு வந்து ஆளை வாடகைக்கு எடுத்துட்டு செய்து பன்னெண்டு பேசலாமா அவங்க எம்எல்ஏ இல்ல அஸ்லாமலைக்கும் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ஹலோ, இங்கே அதராம்பட்டம் வந்தேன். மதியம் ஜும்மா கூடிய வரதா சொன்னாங்க. சரி, வந்து ஒன்று பேசிடுறேன். எஸ் 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 சரி சரி, ஏசி அரியாமங்களாக இருக்கும்போது அது ஏசி அம்மா இங்கே வந்து ஒன்று ஆசை. வாங்க, நேரில் பேசுவோம். வாங்க, அஸ்லாமலைக்கும். திருச்சியில் ஒரு பிரச்சனை, நகராட்சிக்கு சொந்தமானது. அதுக்கு மேல ரிட்டபில் மேல என்ன பண்ணீங்க? சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ஸ்டாண்டிங் கவுன்சில் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்களே, வாங்கியிருக்காங்க. யார்ட்ட சார் ஜிபி? ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர்கிட்ட வாங்கியிருக்காங்க சார். அவங்க அவங்களுடைய அட்வொகேட்டும். ஆமாம், அவங்க அட்வொகேட்டு லோக்கல் பாடிஸ் உள்ளவங்கள்ட்ட தான் ஒப்பீனியன் வாங்கியிருக்காங்க. ஸ்டாண்டிங் கவுன்சில்ட்ட வாங்கியிருக்காங்க. ஒப்பீனியன் இங்கே உள்ளவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காங்க. பட்டுக்கோட்டில் தான் வாங்கியிருக்காங்க. ஜெயக்குமார் என்ன நூலாசிரியர் ஒருத்தர் இருப்பாரு, பத்திரிகை இதெல்லாம் புக்கெல்லாம் எழுதுவாரு, நாவலும் புக்கெல்லாம் எழுதுவாரு.
அவர் இறந்துட்டார். அவர் இறந்து 2 இயர்ஸ் பேக். இல்ல இல்ல இன்னொருத்தர் இல்ல. நான் இப்போ வந்து பார்த்தேன் ரீசன்ட்டா. நான் வந்து 6 மாசம் தான் தாடி வச்சிருப்பாரு. அவர் முத்துப்பட்ட அவங்கள வர சொல்லுங்களா, நான் கொஞ்சம் அந்த டேட்டாஸ் கேட்போம், அதோட சேர்த்து அதையும் வாங்கிட்டு போலாம். வர சொல்றீங்களா? ஃபோன் பண்ணி இன்னும் இங்கே வந்து தொடர்ந்து வேண்டியதா? நானும் உங்கள் கூட தான் தொடர்பு போகிறேன். ஏதாவது ஒரு கூப்பிட்டு வாங்க. கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் வந்ததுக்கப்புறம் சிலிகா மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் நரேஷ் அகமது சார் அந்த கலெக்டர் வந்ததுக்கப்புறம் பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த ஊருக்கு போய் பார்த்தோம்னா ஆரம்பம் தெரியும். எல்லாமே ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் தான் சரியா சூப்பர் கம்ப்யூட்டராக ஒரு வீடு அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு டேப் அளவுக்கு மொபைல் அளவுக்கு எடுத்துட்டு அனுப்புகிறாருல்ல. டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. அது மாதிரி கொஞ்சம் அல்லது பூங்கா பிரிவா ஜெனரல் க்வெஸ்சன் தான். நீங்க நாலேஜ் சிஸ்டம் தான் கரெக்ட் தான் சொல்லிருக்காங்க. பதில் நாலேஜ் சிஸ்டம் தான். ஏன் உங்க இப்போ பார்க்கும் வந்து ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அதுவும் ரெக்ரியேஷனும் தேவைதான். என்ன அறிவு மட்டும் இருந்துட்டா வந்து ஒரு இல்லை இல்லை தேவைதான். நீங்களே எல்லாருமே எல்லாமே வந்து பெரிய தனம் வந்துருங்க. நீங்களும் ஒரு இது எத்தனை ஒரு மா இருக்குமா? 55 சென்ட் கிட்டத்தட்ட 2 மா வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 மாக்கு இடம் இல்லையா வேற? செயல்படுத்துறாங்க. அரசுக்கு எத்தனை வகையில நாங்க உதவி செஞ்சிருக்கோம் சொல்லி காட்டக்கூடாது. சரியா? இன்னைக்கு சொல்லி காமிக்க கூடாது. இருந்தாலும் வேற வழியில நிர்பந்தத்தை உண்டாக்கிட்டாங்க. அரசே நிர்பந்தத்தை உண்டாக்கிருது சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ எத்தனையோ இடங்களை நாங்கள் அரசுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கோம். எத்தனையோ இடங்கள் நம்ம பட்டியலிட்டு போட்டோம்னு சொன்னாக்கா, இங்கே அதிராம்பட்டத்தில் அரசு நிர்வாகங்கள் இருக்குன்னு சொன்னாக்கா அவங்களோட இடம்லாம் எதுவுமே கிடையாது. நாம ஒரு ரிக்வஸ்டா கேட்கறோம். என்ன கேட்கறோம்னா, கல்வியா இயங்கி கொண்டிருந்த இந்த பள்ளிக்கூடத்தை சீரமைப்பு கொடுங்க. திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு லீசிக்கா கொடுங்க, இல்லைன்னா அவுட்ரேட் போட்டு கொடுங்க. நம்ம ஒரு ரிக்வஸ்டா தான் கேட்கறோம். உங்க இடம் தான், நீதிமன்றம் தீர்ப்பாயிடுச்சு தான், நம்ம மத மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இதை நீ எடுத்து வந்து என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? மாணவ செல்வங்கள் இங்கிருந்து உருவாகி போயிருக்கிறாங்க. அதுக்கு கல்விக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அரசு வந்து கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். முதன்மையானது கல்வி தானே, அதை தாண்டி தானே மற்றவர்கள். ஒரு ஸ்கூல் கட்டுன்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து சில ரூல்ஸ் இருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். சரியா? கவர்மெண்டே அதுக்குண்டான ஒரு வேலையை பார்த்துருக்கு. அதனால என்ன வேலை பார்த்துருக்கு? அதாவது இதுக்கு ஒரு பில்டிங் கட்டக்கூடாது இந்த இடத்துல பர்டிகுலர். ஏன் அப்படி? பேசுவாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் இருக்கு. இது உள்ளக்க இந்த இடத்துல வந்துட்டு பார்க் வைக்கிறாங்க. பார்க் யார் கேட்டா? மக்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசுடைய வேலை. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கல்வி எதிர்பார்க்கிறாங்க. அதைத்தான் நம்ம அரசு செஞ்சு கொடுக்கணும். சரி, துறை சார்ந்த அமைச்சரை போய் பார்த்தீங்களா சார்? சட்டத்தினுடைய வழிகள் என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் முடிச்சா சார்? துறை சார்ந்த அமைச்சரை போய் பார்த்தீங்களா சார்? அதுக்கான முயற்சி சந்திச்சுதான் சார். எல்லாருமே சந்திச்சு எப்போ சந்திச்சீங்க? 2-3 மாசமா எல்லா வேலையும் எங்கே போய் சந்திச்சீங்க? எப்போ சந்திச்சீங்க? போயிட்டு வந்துருக்கோம். சரி, என்ன சொன்னார்? இங்கே லஸ்கார்னர் போனீங்களா? லஸ்கார்னர் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் ஐயமே நேரையை பார்த்துக்கோங்க. நகராட்சி நிர்வாகத்துறை உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேர்த்த
விஷயத்தை வந்து அவசியம் பார்த்துருக்கணும். ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர் பார்த்தீங்களான்னு நான் பார்க்க போனோம், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நகராட்சி நிர்வாகத்துறையுடைய ஆணை இயக்குநரை போய் பார்த்தீங்களா? கொஞ்சம் கொடுங்களேன், யாராவது வச்சுருக்கீங்களா ஹார்ட் காப்பி இல்லை சாஃப்ட் காப்பி இருக்கா எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், நான் பேசுகிறேன். அனுப்புங்க சாஃப்ட் காப்பி. உங்கள் ஹைகோர்ட் ஆர்டர் யாராவது கையில் வச்சுருக்கீங்களா? அவங்களோட ஆர்டர் எங்களுக்கு வந்து அவங்க ஆர்டர் கையில் சிந்திக்கிற அளவுக்கு எங்களுக்கு உடல சார். சரி, நீங்கள் கொஞ்சம் அனுப்புங்க அந்த ஆப்ரேஷன் கோர்ஸ் படி. என்கிட்ட இதுக்கு படித்தேன் நான், இதுதான் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு என்னவே வந்துடும். உங்களுக்கு என்ன தேவையோ கொடுப்பாங்க, டாக்குமெண்டேஷன்ல எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு சார், அந்த முறை தவறினாலே சார் அந்த என்ன இஷ்யூஸ்ல இருந்து என்ன எதிர்பார்த்தீங்க? நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க? ஏபி போட்டு வந்து முறையா தாசில்தார் என்னன்னா அரசு என்ன சொல்லியிருக்கு, வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்கு, அதன் மூலமா வந்திருக்கணும். எடுத்த கௌதம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தோட வந்து விடிய காலையில வந்து மக்கள் எல்லாம் தூங்கிட்டு செஞ்சிருக்க கூடாது. அரசு புறம்போக்கு இடங்கள்லாம் சொல்றாங்க. இல்ல இல்ல இந்த நகராட்சியா மாறுவதற்கு முன்னாடி வரையிலும் வாடகை நிலுவை இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. எப்ப நகராட்சியா கன்வெர்ட் ஆகுதோ அப்ப வாடகை வாங்க மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அருடான்ற நிலம் அது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், அதை சொன்னாதான் அது புரியும். அருடாங்கிற விஷயத்துல வந்துகிட்டு அவங்க இது உள்ள வர்றாங்க, அப்ப அருடா நிர்வாகம் கொடுக்க மறுக்குது. அந்த ஈகோ பிரச்சனையில நான் இதை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஈகோல தான் இருக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு நகராட்சியா மாறினதுக்கு அப்புறம் வாடகை வாங்க மறுக்கறாங்க. இவங்க வந்து டிடி எடுத்து பொறியரா அமைச்சிட்டாங்க. சரி, இவங்களுடைய அக்கௌண்ட்ல போய் டைரக்டா கனரா பேங்க்ல போடலாம்னு பார்த்தாலும் அதுவும் வாங்க மாட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் எல்லாம் பண்ணல. இவங்களுடைய டிடியை வந்து நீங்க இவங்களுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்க உள்ளால வேலை பார்க்கணுமோ அத்தனையும் பார்த்து வச்சிருக்காங்க. சோ கடைசியா என்ன பண்ணிரு, எப்படி நகராட்சி நிர்வாகத்துல இருந்து யாரோ வந்திருக்காங்க? இங்க யாருமே வரவே மாட்டாங்க. நேத்துல இருந்து யாருமே வரலங்க. சரி, இப்போ ஒரு பொதுவான இடத்துல அரசு சார்ந்த இடத்துல உட்கார்ந்து பேசணும். எங்க உட்கார்ந்து பேசலாம்? ஜும்மா கப்பல் பொதுவான இடம் வந்து ஒன்று சாமி மக்கள் எல்லாம் இங்கதான் வர்றாங்க. ஜும்மா போகிறது தவறா எடுத்துக்காதீங்க. யார் வர்றது? காலத்துல ஒப்பந்தத்தினாடி ஒரு பரஸ்பர நோக்கத்தோட எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டது வந்ததுதான். இந்த ஸ்கூல்ல வந்து கல்வி நிறுவனம் தேவை, இந்த மக்களுக்கு அதெல்லாம் மட்டும் தேவைன்னு சொல்லி அப்பவே என்ன செஞ்சாங்க, அங்க உள்ள மக்கள் எல்லாம் யோசனை பண்ணி இது நகராட்சியிலேருந்து டிசிக்கு எடுத்துருக்காங்க. இப்ப நகராட்சி முதல்ல அது ஊராட்சியா இருந்தது, ஊராட்சியா இருந்தது. 1972 தான் சொல்றேன். இப்போ நகராட்சியா ஆனதுக்கு அப்புறம் அவங்க பில் கண்டினியூ பண்ண நகராட்சி போயிட்டு வந்து. சரி, இப்போ நம்ம சொல்றோம்
இந்த மாதிரி அதாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கேட்குறாங்க. ஸ்கூல் நிர்வாகத்தில் கோர்ட்டில் வந்து நகராட்சி நிர்வாகம் ஜெயிச்சிருச்சு. சில ஜெயிச்சதுன்னா என்னென்னா ஏற்கனவே ஸ்டே இருந்துச்சு, அந்த ஸ்டே வந்து விடுவிடா விக்கெட் பண்ணுறாங்க. விக்கெட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடனே ப்ரொசீஜர் போயிடும். ப்ரொசீஜர் போகிற திருச்சியில் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வர்றது இயல்பு தான். இது ஒரு கல்வி நிறுவனம், என்ன செஞ்சுருக்கணும், முறைப்படி வந்திருக்கணும். ஒரு பீரியட் இருக்குது, மூணு மாதங்கள் ஒரு கேப் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கொடுக்கும் தானே. எந்த ஒரு இடத்தையுமே வந்து கையகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு திடீர் குடின்னு வந்து காலையில் வந்து எல்லாத்தையும் உடச்சி அது முறை தவறி செஞ்சிருக்கு. என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது, 22 என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம், இதை எடுத்து என்ன பண்ண போகிறான், மக்களுடைய நலனுக்காக என்ன பண்ண போகிறான், அதான் என்னுடைய கேள்வி. எங்களுடைய கேள்வி என்ன செய்ய போகுது நகராட்சி நிர்வாகம், திமுகவுடைய அலுவலகம் இருக்குது, கோயிலும் இருக்குது, பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ ஒரு இடம் கேட்டிருப்பாங்க போல இருக்கு, அடியாக கேட்டிருப்பாங்க போல இருக்கு. பள்ளிவிடும் இல்லை போய் 50 வருஷம் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறோம், இது ஒன்று லீஸை கூட இல்லை விலைக்கு விடும், அதோட நிப்பாட்டி வேணும் தானே. அவங்க கடைநிலை ஊழியர்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு போகணும். தாசில்தார் இல்லை, கோர்ட் அமீனா இல்லை, விஓ இல்லை, யாரும் இல்லை. அது எப்படி நீ அந்த அதிகாரத்தை எடுக்க முடியும்? ஒரு கல்வி கல்வி நிறுவனத்துடைய கேட்டை வந்து உடைக்கிறிய, நாளைக்கு பெரிய இஷ்யூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், பொறுப்படுத்திக்கிறியா? நாளைக்கு இந்த பூட்டை உடைக்க எவ்வளோ நேரம் ஆகும், 5 நிமிஷம் ஆமா இந்த பூட்டை உடைக்க. நம்ம யோசிக்கிறோம், இந்த பூட்டை உடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இதன் மூலமாக ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்குக்கு நாம் என்ன செய்கிறோம், அதே அரசு அதிகாரி அவங்க மீறிட்டாங்க சொல்லுவோம். அரசாங்கத்தில் பேசுவோம்.
நாம ஒரு அஞ்சு பேர் அனுப்புறோம் பிறகு மக்கள் சார் நீங்க எத்தனை மணி ஆஃப்டர் 2:30 மணிக்கு மேல நான் முடிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன் இன்ஃபார்ம் பண்றேன் சார் நம்பர் நம்பர் சார் நம்பர் மற்ற மக்கள்ல ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க அனுப்பி வைக்கிறேன் நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் பாருங்க நீங்க வாங்க நீங்க வாங்க யார் மசூலா வாங்க வாங்க 10 பேர் வரீங்களா சரி சரி வாங்க முடி பண்ணி முடி பண்ணி தான் முடி பண்ணி சொல்றாங்க நகராட்சி இது ஓபன் பண்ணுங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்பாங்க பீஸ் பீஸ் முடிச்சிட்டு நான் செஞ்சு தரேன் வாங்க இங்க வந்து திறந்தா பீஸ் பீஸ் முடிச்சிட்டு நாம இல்ல சீல மட்டும் ஓபன் பண்ண சொல்றேன் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வருவோம் இதுல வந்து ஈகோ இஷமோ இல்ல வேற மாதிரியோ எதுவுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க தயவு செய்து இல்ல சார் எங்களை வந்தாங்க அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க அரசியல்வாதி அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க அரசியல்வாதியோட அதிகாரிகளும் தள்ளிட்டாங்க எங்களுக்கு இந்த கல்வி நிறுவனம் வேணும் சிறுபான்மையினர் பகுதியில் இருக்க கல்வி நிறுவனம் எங்களுக்கு இந்த நிறுவனம் வேணும் சார் எந்த விதமான ஒரு டிசிஷன்ஸுமே சார் நாங்க வந்து எந்த விதமான ஒரு தொந்தரவு பண்ண மாட்டோம் சார் நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க அதுக்கு இறைவன் வந்து அதுக்குரிய அறிவை கொடுத்துருக்கிறான் தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க இங்கே உட்கார வேண்டாம் நம்ம பட்டுக்கோட்டையில உட்கார்ந்து பேசி வந்துட்டு பண்ணுவோம் சீல் வச்சு இருக்கட்டும் நான் அது என்ன பண்ணணும்ன்றது நடைமுறை ஒரு காம் வெளியில உள்ளவங்க சீல வச்சிருந்தா ஓகே சார் அரசு அதிகாரியே இந்த தவறு செஞ்சுட்டாங்க சார் தயவு செய்து எளிதாக்கி தரேன் நீங்க சொல்றத வார்த்தைகளை நம்புங்க நீங்க இறைவனுக்காக நீங்க நம்புங்க வாங்க இது பண்ணாதீங்க இல்ல சார் நான் ஓபன் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ண கூட கொஞ்சம் வழி விடுங்க அதிகாரிகள் வர வரைக்கும் நீங்க இது பண்ணுங்க இப்ப அதிகாரிகள் வந்துட்டாங்க சம்பந்தமா ஒரு பேச்சு பீஸ் மீட்டிங் நாங்க கூப்பிடுறோம் நாங்க ஒரு சப் டிவிஷன் ஆபீஸ்ல வந்து கூப்பிடுறோம் ஒரு கலெக்டர் ஆன் பிகாஃப் கலெக்டர் வந்து கூப்பிடுறோம் நீங்க வந்து வந்து முறையா பேசி அதுல தீர்வு காணப்படலைன்னா தான் நீங்க அடுத்த இதுக்கு நடவடிக்கை போகணும் நீங்க எங்கள்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் வந்து அடுத்த நடவடிக்கை போகும் நகராட்சி நிர்வாகத்துக்கு அவங்களும் என்ன இல்ல ஒன்னும் சார் நகராட்சி நிர்வாகத்துக்கு ஏன் இது போன்ற செயல்பாடுகள்ல நீங்க இறங்கினீங்க சொல்லி கேட்டு அதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கு ரெண்டு பீஸ் மீட்டர்லாம் அது சரியா உங்களுக்கு நாலேஜ் கூட்டங்கள் எல்லாம் கேட்க சார் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு நாலேஜ் நான் கொண்டு வரலையா சார் கேட்டுட்டு இங்க போய் கேட்டுட்டு பொண்ணு வீட்டு சம்பளம் அந்த மாதிரி நம்ம பேச முடியாது நம்ம ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சுதான் பேச முடியும் அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறோம் யாருக்கு காரணம் யார் சார் என்னங்க இந்த உளவு பிரச்சனை ஆக்குனது யாரு சார் அவங்க ஆக்கி இருக்காங்க ஆக்குனதுக்கான ரெமிடியை தான் பார்க்கணும் சரியா இது முடிஞ்சு இப்போ செஞ்சிருக்காங்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கான தீர்வுகளை தான் நம்ம பார்க்கணும் மருந்து துறை வந்து பட்டுக்கோட்டை ஆர்டி ஆபீஸ்ல உட்கார்ந்து நம்ம பேசினோம்னா இது செட்டில் ஆகும் சட்டத்துக்கு பேசி பேசுவோம் இங்கே இங்கே பேசுவோம் கொஞ்சம் தயவு செய்து மைண்ட் செட் இல்ல சார் நீங்க சார் நாங்க எல்லா அதிகாரிகளையும் நாங்க சந்திச்சோம் சார் என் பேர் முகமது யூசுப் என்ன பண்றீங்க நான் ஊர்ல தான் இருக்கேன் இங்கதான் இருக்கேன்
கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்காதீங்க. அந்த மாதிரி தயவுசெய்து நம்ம வந்து நீங்க வந்து ஒரு தலைமை இடத்துல இருந்து பேசக்கூடாது. ஏன்னா ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை சார் இந்த விஷயத்தை நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தோமா இல்லையா சார்? என்னங்க இந்த விஷயம் உங்க கவனத்துக்கு வந்துச்சா இல்லையா சார்? இந்த மாதிரி முனிசிபாலிட்டி இருந்து வர்றாங்க அப்படிங்கிற கவனத்துக்கு முனிசிபாலிட்டில இருந்து வராங்க, அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு எவிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க இல்லையன்னு சொல்லல. ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் வந்து இது பண்ணிருக்காங்க, அதுக்கு மேலே நீங்க ஒரு ஸ்டே வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம இது க்வெஸ்சன் டஸ் இன் அரைஸ். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்காரு, ஒரு ஸ்டே வாங்கியிருந்தா இந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்காரு. ரொம்ப ஆயிடுச்சு சார், இனிமேல் நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணணுமா சார்? அதுக்கான பிரீத் டைம் எங்களுக்கு வேணுமே. அந்த பிரீத்திங் டைம் எல்லாம் இல்லாம நீங்க அந்த பிரீத்திங் டைமே இல்லாம அந்த மாதிரி ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கலாம். அதுக்கு நீங்க பீஸ் பார்க்கலாம். ஓகே சார், அரசு இவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கு சார். நீங்க அங்க வந்துதான் பேச முடியும். அங்க வந்தீங்கன்னா உட்கார்ந்து பேசலாம். இரு சபைகளும் உட்கார்ந்தாலும் பேச முடியும், தீர்வு காண முடியும். கோர்ட்டோட ஆர்டர் மதிக்காம அவங்க சீல் வச்சிருக்காங்க சார். ஓபன் பண்ணிட்டே கேக்கறதா சார்? சட்ட பிரகாரம் வச்சிருக்கா சார்? கோர்ட் ஆர்டர் மூலமா தான் அவங்க வந்திருக்காங்க. கோர்ட் ஆர்டர் மதிக்காம வரல. நீங்க தயவு செய்து பாருங்க, இங்க வந்து கேதரிங் இல்லாம சார் சும்மா டைம் ஆச்சு அப்படி கேதரிங் இல்லாம வரட்டும் இங்க நிர்வாகத்தை ஸ்கூல் நிர்வாகத்துலேயும் வரட்டும், ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி தரோம், உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பேசுங்க. அதுக்கப்புறம் அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நம்ம கட்டுக்கொள்ளலாம். எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? நான் வந்து ஒரு சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஆர்டி சார். அது ப்ரொஃபஷனலாக வந்து உங்களை சந்திக்கிறது சார். இது இஷ்யூஸ் சார். இங்கே நடக்கக்கூடிய அங்கே உட்காந்து பேசினால்தான் அது சரி நடைபெறும். கரெக்டாக தெரியும். முன்னாடி நீங்கள் தானே சார் கேட்டீங்க இங்கே ஒரு இடம் அரேஞ்ச்? இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு ஜென்ரலா ஜென்ரலா கல்யாண மண்டபத்தில் அது தனியார் வசதியெலாம் கிடையாது சார். ஒரு அரசாங்க கட்டடமாக இருந்தால் நம்ம உட்காந்து பேசலாம். நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு சரி ஓகே ஒரு பதினாறு அது சும்மா இல்லை இல்லை இது வந்து சும்மா தொடுதல் தான் முடிச்சு அது சும்மா வரட்டும் வாங்க. ஏன்னா நம்ம எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறோம். நாமளாக தன்னிச்சை ஒரு முடிவு எடுக்க முடியாது. முடிவு எடுத்து நான் சொல்லுங்க. தேவையில்லாம நகராட்சி நிர்வாகம் இது மூக்கு நுழைச்சிருச்சு. விதியின் முறை விதியை மீறிதான் வந்திருக்கு நகராட்சி நிர்வாகம். ஒரு சட்டம் ஒண்ணு இல்லையா? இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க நகராட்சி நிர்வாகம் இருக்காதா? இருக்காதா? அவன் பாட்டுக்கு வந்து என்னமா குப்பை லாரியில வந்து ஸ்கூல் நிர்வாகத்தை போர்டை வந்து இடிச்சு போட்டு குப்பை லாரியில அள்ளிட்டு போறான். என்ன சார் பேசாது? இடையில பேசுறது மக்கள் மக்களுக்கு முன்னாலதான் சார் தீர்வு. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களை நாங்க மதிக்கிறோம் சார். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அரசு அதிகாரிகளை நாங்க கண்டிப்பா மதிப்போம். ஆனா அதே சமயத்துல எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாது. உங்களை திடீர்னு வந்து சட்டையை பிடிச்சி என்னடா மயிரன் கேட்டா சும்மா விட்டுறீங்களா? அந்த மாதிரிதான் இருக்குது நகராட்சி நிர்வாகம் கேட்டது. என்னடா மயிரை நீங்கள் என்னடா பண்ண முடியும் உங்களாலான்ட்டு? சிறுபான்மைன்னா அவ்வளோ இலக்கணமா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் சொல்கிறாரு சிறுபான்மையிருக்கு அவங்க வந்து தனத்திட்ட உதவிகளை செய்கிறோம்ட்டு. அங்கே சொல்லி விட்டு இங்கே வந்து லாக் பண்ணால் என்ன அர்த்தம்? சமூக நிலையத்துக்கு நாங்க வந்து பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க சார். ரோட்டை பார்த்து உட்கார்ல, இந்த செவத்தை பார்த்து உட்கார்ல. யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சார். வச்சு எதுக்கு சீல் வச்ச? என்ன காரணம்? சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு சுப்ரீம் கோர்ட்லயே நம்பர் ஆயிடுச்சு சார். வந்து
ஒரு ஸ்டே வாங்கிருந்தீங்க சார், கேஸ் பெண்டிங், பேசுறீங்க நல்லா பேசுறீங்க, அவர் பேசுறாங்க, வாங்க ஒரு பத்து பேர் வாங்க பட்டுக்கோட்டையை எதிர்பார்க்காங்க. இங்க உள்ள மக்கள்கிட்ட வச்சுதான் பேச முடியும். மக்களுடைய உணர்வுகளையும் மிதிச்சுட்டு போயிட்டாங்க நிர்வாகம். ஸ்வீப்பரை கூட்டு வந்து இதுல மகளிர் சுய உதவி குழு மக்களை கூட்டு வந்து சீட் சீல் வச்சாங்கல்ல, அதோட போலாம்ல, எதுக்கு போர்டு உடைச்சாங்க, ஏன் போர்டு உடைச்சாங்க, ஜேசிபி வச்சு உடைக்கிறாங்க சார், எல்லா டிபார்ட்மெண்ட் நிக்குதுங்க வச்சு உடைக்கிறாங்க. நாங்க என்ன அதே வன்முறையை நாங்க கையில எடுத்திருந்தா அவங்க எதிர்ப்பு அவங்க எதிர்பார்த்த என்ன தெரியுமா சார், நம்ம உடப்போம் இவங்க ஏதாச்சும் கிளாஷ் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நாங்க உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கல, நாங்க அமைதியான முறையில் உட்காந்துட்டோம், இப்பவும் அதுதான் உட்காந்துருக்கிறோம். ஒரு காலமும் நாங்க வந்து சட்ட விதியை மீறி போக மாட்டோம். சொல்றேன் இந்த இதையும் சார், நாங்க கொஞ்சம் வந்து பேசுவோம், நம்ம பேசிட்டு முடிவெடுப்போம். பட்டுக்கோட்டை வாய்ப்பு இல்லை சார், அதராம்பட்டினத்துல பொதுமக்கள் போர்டு எஜுகேஷன் போர்டு குப்பை வண்டியில தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. எல்லா வீடியோ இருக்கு, இது எல்லாமே டிபார்ட்மெண்ட், நாங்க கம்ப்ளைன்ட் எழுத போறோம்னு சொன்ன பிறகு கொண்டு வரோம் ரிட்டர்ன் பண்ண. அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பீங்க சார், உங்க சைடு வாதங்கள். அதான் சார், செய்ய வேண்டிய தவறுகளை செஞ்சுட்டு கோர்ட்ல போய் கோர்ட்ல போனா என்ன சார் செய்யறது? நகராட்சி அநியாயத்தை விட நாங்க பண்ணிட்டோமான்னு விதியை மீறி வந்ததுனாலதான் நீங்க வந்து அரசுக்கு சாதகமா பேசுறீங்க. Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.